சுலபமா செய்யக்கூடிய டேஸ்டியான ட்ரெடிஷனல் தஞ்சாவூர் இஞ்சி தயிர் பச்சடி. இந்த இஞ்சி தயிர் பச்சடி வயிற்று உப்புசம், பொறுமல், வாமிட்டிங் சென்சேஷன், இன்டைஜஷன் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த நிவாரணியா இருக்கும். ரொம்ப டேஸ்டியானதும் கூட. எல்லா வகையான கலந்த சாதம், சாத வகைகள், டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷா நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது தஞ்சாவூர் ஸ்பெஷல் இஞ்சி தயிர் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள். ஒரு கப் புளிக்காத கெட்டி தயிர், 2 இன்ச் இஞ்சி துண்டுகள், 2 டீஸ்பூன் துருவிய தேங்காய், 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, கார்னிஷ் செய்ய கொத்தமல்லி கருவேப்பிலை. இஞ்சி தயிர் பச்சடி செய்ய முதல்ல ஒரு சின்ன மிக்சியில நம்ம எடுத்துட்ட 2 இன்ச் இஞ்சிய தோல் சீவி அதோட 2 டீஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து தண்ணி விட்டு நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கணும். இஞ்சியும் தேங்காயும் இப்படி தண்ணி விட்டு பேஸ்டா அரைச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்பா ஒரு சின்ன வாணலி அடுப்புல வச்சு தேங்காய் எண்ணெய், இந்த பச்சடி வந்து தேங்காய் எண்ணெயில பண்ணா டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடுகு வெடிச்ச உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி தேங்காய் துருவல போட்டு காரத்தூள், மஞ்சள் தூள், தேவையான உப்பு கலந்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் பிரட்டிருக்கோம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 2 பிஞ்ச் பெருங்காய தூளை போட்டு சிரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த விழுது நல்லா ஆறணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இஞ்சி தேங்காய அரைச்சு எடுத்துட்டு மசாலா எல்லாம் சேர்த்து அடுப்புல தாளி போட வதக்கிருக்கோம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருது. இப்ப பச்சடிய மிக்ஸ் பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல தேவையான அளவு தயிரை சேர்த்துட்டு, கெட்டி தயிரை நம்ம வதக்கி எடுத்துட்டு இஞ்சி கலவைய இந்த தயிரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கார்னிஷ் பண்ணினோம்னா பச்சடி தயாராயிடும். சுலபமா செய்யக்கூடிய டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் தஞ்சாவூர் இஞ்சி தயிர் பச்சடி தயார்.